வடக்கு கிழக்கில் இன்னும் யுத்தம் முடிவடைந்தும் எத்தனையோ இராணுவங்கள் எங்களுடைய பள்ளி பாடசாலைகள் அதே போல ஆலயங்கள் தனியார் இடங்களில் இன்னும் குடியிருந்து வருகின்றார்கள். ஆகையால் எங்களுடைய இந்த மீள்குடியேற்றமானது கடந்த அரசாங்கம் மீள்குடியேற்றம் செய்யாத இடத்தில் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கமானது கடந்த வருடம் இந்த வருடம் எங்களுடைய தனியாருக்குரிய காணிகளை 6000 ஏக்கர் காணிகளை கிட்டத்தட்ட வழங்கி இருக்கின்றது. அதே போல் பரவி பாஞ்சான் கிளிநொச்சி மாவட்டத்திலே 15 குடும்பங்களின் தனியார் காணிகளின் வீடுகளை இனவாதத்தை தூண்டும் செயலில் இராணுவம் இன்னுமே அவர்களுடைய காணிகளை வழங்காது இருக்கின்றன. அதே போல் இரணதீவு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பிரதேசத்திலே 400 குடும்பங்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையிலும் அதே போல் 400 குடும்பங்கள் தங்களுடைய மீள்குடியேற்றத்தை செய்ய முடியாத நிலையிலும் கடற்படையினர் தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கின்றார்கள்.